தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. வணக்கம். 12 ராசிகளில் 10வது ராசியாக வருவது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார். சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் மகர ராசியில் அதிகம் இருப்பதால் உறுதியான உடலும் மனமும் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கின்றனர். எப்போதும் உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் ராசிகளில் மகர ராசியும் ஒன்றாகும். மகர ராசியினர் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வருவதால் வாழ்க்கையில் விரும்பிய பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும். மகர ராசியினர் தங்கள் வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் பெறுவதற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி, திருமலை, ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போன்று திருச்செந்தூர் சுப்பிரமணியரை நேரில் சென்று வணங்க முடியாதவர்கள் சுவாமியின் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்திடலாம். மேலும் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் எண்ணெயை தானமாக கொடுத்து வருவதால் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் பல உண்டாகும். செவ்வாய் சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்திடலாம். சனி பகவானுக்கு சங்கு பூக்களை சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபமேற்றி சனியின் காயத்ரி மந்திரங்கள் துதித்து சனீஸ்வர பகவானை வழிபட தடைகள் அகலும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் ஆடைகள் தானம் செய்வது உங்களுக்கு சனி பகவானின் அருட்கடாட்சத்தை முழுமையாக பெற்றுத்தரும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருது வருடம், ஐப்பசி மாதம் 16 நாள், ஆங்கிலம் 2 நவம்பர் 2022, புதன்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று அஷ்டமி திதி அதிகாலை 1:17 வரை, பின் நவமி திதி இரவு 11:11 வரை, பின் தசமி திதி. இன்று திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 4:26 வரை, பின் அவிட்டம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:02 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:03. இன்று பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 11:00 முதல் 12:00 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. சூலம் வடக்கு. சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு: இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட உள்ளன. இன்று நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வேலை காரணமாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். நண்பர்களின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது. கவலை வேண்டாம். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீர்கள். இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள் அல்லது புதிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு இன்று உள்ளது. நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், திடீர் பயணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்று வருவதற்கு சற்று கால தாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மிகவும் கவனமுடன் இருப்பீர்கள். மற்றவர்களுடன் அன்புடன் பேசியும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
புதிய அறிமுகத்தில் கவனம் தேவை. உங்களின் சொந்த விஷயங்களை இன்று மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கவனம் தேவை. ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் இன்று மனதில் தைரியம் பிறக்கும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். இவ்வளவு நாளாக பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். உங்களின் சரியான முடிவு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்க உதவும். உங்கள் மனதில் சரியெனப்பட்டதை இன்று தாராளமாக செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமான முடிவு வரும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று திட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சு திறனால் வேலை இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இதற்கு காரணம், இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்கிறது. இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள், நீங்கள் செய்யும் வேலைகளை சரியாக செய்கிறீர்களா என்று அவ்வப்போது சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பத்திரங்கள் கோப்புகளை ஒருமுறை பரிசோதித்துக் கொள்வதும் நல்லது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பன்னிரெண்டாவதாக, மீனராசிக்காரர்கள், இன்று புகழ் கிட்டும். இன்று சிறப்பாக நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். உங்களின் திறமைகள் இன்று வெளிவரும் காலமாக இருக்கிறது. மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். புதிய விஷயங்களையும் இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சரி வியூவர்ஸ், சிரமத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியாது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.